கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 617வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 28 ஆயத்துகள் இதற்கு முன்னதாக விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மோசடி செய்யாதீர்கள், துரோகம் செய்யாதீர்கள். அதேபோன்று உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். தெரிந்து கொண்டே இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அமானிதத்திற்கும் மோசடி செய்யக்கூடிய அந்த நிலை உங்களுடைய பொருள்களின் காரணமாக, மக்களின் காரணமாக அந்த சூழ்நிலை ஏற்பட்டால், பொருளும் மக்களும் உங்களுடைய ஃபித்னா, குழப்பத்திற்குரியவை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில்தான் மகத்தான் நற்கூலி இருக்கின்றது. அதை பெறுவதற்குரிய வழிகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற கருத்துக்களை முந்தி ஆயத்தில் அல்லாஹால சொல்லி காட்டினான். அதே போன்று ஈமான் உள்ள மக்கள், அல்லாஹுவை நம்பிய மனிதர்கள், அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும். அதன் காரணமாக பல்வேறு விதமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய மனநிலையின்படி பெற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் அல்லாஹுடைய பயத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்துக்களை அடுத்த ஆயத்திலே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொண்டால், யஜால் லக்கும் ஃபுர்கானன், அல்லாஹால உங்களுக்கு பிரித்து விளங்கக்கூடிய, பகுத்து அறியக்கூடிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு அல்லாஹால தந்துடுவான். அல்லாஹை நீங்கள் பயந்தால் பகுத்தறியக்கூடிய திறனை உங்களுக்கு அல்லாஹால ஆக்கிடுவான், தந்துடுவான். அது மட்டுமல்ல, அல்லாஹை பயந்தால் வைகஃபிரானுக்கும் சையாத்திக்கும், உங்களுடைய தீமைகளை அல்லாஹால அழித்திடுவான், உங்களை மன்னித்திடுவான். அல்லாஹால மாபெரும் கருணை உடையவனாக இருக்கின்றான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹால குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்து மிக நீளமான, மிக அதிகமான விளக்கங்கள் சொல்லப்பட்ட ஒரு ஆயத். இங்கே முதலாவதாக அல்லாஹால இன் தத்தகுல்லாக, நீங்கள் அல்லாஹாவை பயந்து கொண்டால் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹாலாவுடைய தக்வா, தக்வா என்பதற்கு நிறைய விளக்கங்கள் முன்னாலும் சொல்லி இருக்கின்றோம். அந்த தக்வா உங்களுக்கு இருந்தால் என்று அல்லாஹால ஆரம்பிக்கின்றார். தக்வா என்பதற்குரிய விளக்கம், பொதுவாக ஈமானுக்கு என்னென்ன விளக்கங்களை சொல்லுகின்றோமோ அவையெல்லாம், ஈமான் என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஒரு பெரிய மரத்தை போன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 70க்கு மேற்பட்ட செயல்கள் என்று சொன்னால், மனிதனுடைய உடல் உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய செயல்கள், மனிதனுடைய கல்பு, இதயத்தினால் செய்யப்படக்கூடிய செயல்கள், சொல்லினால் மனிதனுக்குரிய செயல்கள், பொருளாதாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய செயல்கள், தனக்கு தானே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள், மனிதன் அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஈமான். ஒருவரிடத்தில் ஈமான் இருக்கின்றது என்று சொன்னால், இவை அனைத்தையும் முழுமையாக செயலாற்றினால் அவரிடத்தில் நிரப்பமாக ஈமான் இருக்கின்றது என்பதாக பொருளாகும். அதே போலதான், என்னிடத்தில் தக்வா இருக்கின்றது, அல்லாஹுடைய பயம் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த பயத்தினுடைய விளைவு, அதனுடைய நிலை, அதனுடைய எதிர்ப்பாடு, அதனுடைய எதிரொலி என்னவென்றால், இந்த எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அதை சுருக்கமாக சொல்வதானால், இம்திசாலு அவாமிரில்லாஹி வலி ஜிதினாபு அன் நவாஹீஹி என்று ஒரே வாசகத்திலே சொல்லப்படும். அல்லாஹாலாவுடைய கட்டளைகள் அனைத்தையும் செயலாற்றுவது, அல்லாஹினால் தடை செய்யப்பட்டவற்றையெல்லாம் விட்டுவிடுவது, இந்த ரெண்டு கருத்துக்குள்ளே எல்லா கருத்துகளும் அடங்கிவிட்டன. அதே போன்று அல்லாஹினால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுவிடக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் எழுந்தால், வந்தால், சாப்பிடுவதிலோ, செயல்படுவதிலோ, அல்லது நினைப்பதிலோ, கொடுக்கல் வாங்கல் செய்வதிலோ,
எதுவாக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்று வந்துவிட்டால், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சந்தேகம் வந்துவிட்டால் அதை விட்டுவிடுவதுதான் தக்வாவுக்கு போகக்கூடிய வழி. சந்தேகத்திற்குரியதை செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது, செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை வைத்து விட்டு செய்துவிட்டால் அவர் தக்வாவுடையவராக ஆக மாட்டார். நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹைபர் போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், ரொம்ப கடுமையான ஒரு நிலை, பசி பட்டினியாக இருக்கக்கூடிய நேரம், ஹைபர் பகுதியில் நிறைய உடும்புகள் கிடைத்தன, உடும்பு ஓனா மாதிரி இருக்கும்ல, அது சாப்பிடலாமா அப்படின்னு தெரியல சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டாங்க, யார சொல்லல உடும்பு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஆக்குலுஹு வலா உஹர்ரிமுஹு, நான் அதை சாப்பிடவும் மாட்டேன், அதை ஹராம்னு சொல்லவும் மாட்டேன். ஒன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, நான் ஹராம்னு சொல்ல மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவாங்க சஹாபாக்கள், அதுக்கு மேல கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒழுங்காக சொல்லி தொலைங்க வச்சிருத்து, இது என்ன ரெண்டு இது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கூடும் கூடாதுன்னு சொல்லிட்டு போங்களேன், அது என்னது ரெண்டையும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் தஆலாவுடைய வஹியின்படி சொல்லப்பட்ட விஷயம், அதனால எதிர்கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சரியாத்தே அப்படித்தான், எதிர்கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாவே வீணா போயிடுவான். இதால் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்குதோ, ஏன்னா சொல்லப்போக இப்போ நான் ஒரு சில விஷயங்களை இங்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதில்ல, இது இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க, தப்சீர்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்தீஸீன்கள், ஃபுகஹாக்கள், சட்ட மேதைகள், அதான் சொல்கிறோம். நானாக சொல்கிறதா இருந்தால் சில நடைமுறையான விஷயங்களை சொல்லுவோம், அவ்வளோது. இப்போ என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னதுனால, ரசூல்லா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது நம்ம எப்படி சாப்பிட்றது, அப்போ ரசூல்லாவுக்கு பிரியம் இல்லாத நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பல பேர் விட்டுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க, நான் ஹராம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்களே, அதனால ஹராம் இல்லை சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப தேவைப்பட்ட நிலையில் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில், நம்மளை போல இல்லை, மூணு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு நேரம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும், அந்த மாதிரி நிலையில் அவங்க சாப்பிட்டாங்க. சரி, இது மாதிரி ஒரு உதாரணத்துக்காக வேண்டிய சொல்கிறோம், இது மாதிரி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரெண்டு நிலை இருக்குது. இவர் முத்தகையாக தக்வா உள்ளவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், சாப்பிடாம விட்டுறத தக்வாவுக்கு வர்றது வழி. சுபஹாத் என்பதாக சொல்லப்படும், அதாவது ஏவல்களை செய்வது, விலக்கல்களை விட்டு விடுவது, சந்தேகத்திற்குரியவற்றையும் விட்டு விடுவது. அப்படி இருந்தா தான், ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சந்தேகத்திற்குரிய இடத்திலே ஒரு மனிதன் தெரிந்து கொண்டிருந்தால், சுற்றி கொண்டிருந்தால் ஹராமுக்கு உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சந்தேகமான ஒரு இடத்துல சந்தேகத்திற்குரிய ஒரு வேலையை அவன் செய்து கொண்டிருந்தால் கடைசியில் எங்க போயிடுவான், ஹராமுக்கு போக ஆரம்பிச்சிடுவான். அதனால சந்தேகம் என்பதே மனிதனை ஹராமுக்கு கொண்டு போய் விட்டுவிடும், தக்வாவுக்கு எதிரான நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். ஆக தக்வா என்பது எல்லா காரியங்களையும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்கள் அத்தனையும் செய்ய வேண்டும் என்பது சுருக்கமான விளக்கம். அதில் எத்தனை விஷயங்கள் உள்ளே அடக்கப்பட்டிருக்கிறனோ அத்தனையும் அதற்குள்ளே உள்ளது. அப்படி இருந்தால் தக்வா, இந்த தக்வா உங்களிடத்தில் இருந்தால் என்ன சொல்றான் அல்லாஹத்தாலா, யஜால்லக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு ஃபுர்கானை அல்லாஹத்தாலா ஆக்குவான். குர்ஆனுக்கு ஃபுர்கான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஃபுர்கான் அப்படிங்கிறது குர்ஆனுக்கு பேர், குர்ஆன் ஃபுர்கான், கிட்டத்தட்ட 55 பேர்கள் இருக்குது குர்ஆனுக்கு. குர்ஆன்லேயே அல்லாஹத்தாலா பல இடங்களில் சொல்றான், முன்னால் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும், சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஆரம்ப நேரத்தில் யஜால்லக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு அல்லாஹத்தாலா ஃபுர்கான், பிரித்து அறியக்கூடிய பகுத்தறியக்கூடிய தன்மையை அல்லாஹத்தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். பிரித்து அறியக்கூடிய எதை பிரித்து, சத்தியம் எது அசத்தியம் எது, உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து தெரியக்கூடிய சக்தியை அல்லாஹத்தாலா உங்களுக்கு வழங்கிடுவான். எது சத்தியம் எது அசத்தியம், உலமாக்கள் சொல்றது அசத்திய சத்தியமா, அல்லது இப்ப இந்த குழப்பவாதிகள் சொல்றது சத்தியமா சரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இருந்தா என்ன வேணும், தக்குவா இருந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹத்தாலா சொல்லுவேன்.
தக்வா உள்ளவர்களிடத்தில் கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் யாரிடத்தில் தக்வா இருக்கின்றதோ அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அது சரியான வழியாக இருக்கும் என்று பொருளாக. எஜாலுக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு பிரித்தறியக்கூடிய சக்தியை அல்லாஹால கொடுத்துருவான். உண்மை அது. அதே மாதிரி ஃபுர்கான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல அர்த்தங்கள். அதுல ஃபுர்கான் அப்படிங்கிறது பசீரத்தன் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய இதயங்களிலே ஒரு தெளிவான ஒளியை, தெளிவான பார்வையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அதாவது இதயம் பார்க்கக்கூடிய தன்மை. கண்கள் தான் பார்க்கும் வெளித்தோற்றத்தில், அகக்கண்கள் இருக்கின்றன மனக்கண்கள், அந்த மனக்கண்களால் பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவான். மனக்கண்களால் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டால் சத்தியம் மட்டுமே இவருக்கு தெரியும், அசத்தியம் தெரியாது. அசத்தியம் அசத்தியமாக தெரியும், சத்தியம்தான் உண்மையானதாக தெரியும். வெளித்தோற்றத்தில், வெளித்தோற்றமான இந்த கண்களிலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பகுத்து தெரிந்து கொள்ள முடியாது, பிரித்து தெரிந்து கொள்ள முடியாது. மனக்கண் திறந்து விட்டால் சத்தியம் எது அசத்தியம் எது, உண்மை எது பொய் எது, நல்லவர் யார் கெட்டவர் யார், உண்மை சொல்லக்கூடியவர் யார் பொய் சொல்லக்கூடியவர் யார், எது சரியானவது எது தப்பான வழி என்பதை கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் பசீரத்தன் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய இதயங்களிலே பசீரத் அகப்பார்வையை ஏற்படுத்தி விடுவான். அந்த பார்வையின் மூலமா துஃபர்ரிகூன பிஹா பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியம் எது அசத்தியம் என்பதை நீங்கள் பிரிந்து விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டாகிடும். அந்த தன்மை ஏற்பட்டுவிட்டால் தக்வாவின் மூலமாக பிரித்து அறியக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சொல்லுவார், இவர் இப்படிப்பட்ட ஆள், இது இப்படிப்பட்ட செயல், இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார், அதன்படிக்கு நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மூமினான மனிதருக்கு அந்த தக்வாவின் மூலமாக அந்த அகப்பார்வை ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பெயர் ஃபிராசா என்று சொல்லப்படும். அகப்பார்வையின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய ஒரு அறிவு, அந்த அறிவு கிடைக்கப்பட்டுவிட்டால் அந்த மாதிரி மனிதரை நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் கேட்பதின் மூலமாக அல்லது அவரை பார்ப்பதன் மூலமாக அவர் சொல்லுவதன் மூலமாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இத்தகு ஃபிராசத்தல் மூமின், ஒரு மூமினான மனிதனுடைய அகப்பார்வையை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். மூமினான மனிதனுக்கு அகப்பார்வை தக்வாவின் மூலமாக ஏற்படும், ஏற்பட்டால் அந்த மனிதருடைய நிலையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவருடைய அகப்பார்வையை பற்றி பயம் உங்களிடத்தில் இருக்கட்டும் என்பதால். அதாவது அவர் எதை சொல்லுகின்றாரோ அது நடந்துடும், நடந்துடும். உதாரணமா ஒரு மனிதர் வருகின்றார், அந்த ஆள் அவன் வரும்போதே, அந்த ஆள் யாருன்னே தெரியாது, வரும்போதே இவர் சொல்லுவார், அவன் சைத்தான் மாதிரி தெரியறான் ஆளை பார்த்தா அப்படின்னு. உண்மையிலேயே சைத்தான், அவன் மனுஷன்தான், வருவான் உட்காருவான் நம்ம கூட எல்லாம் பேசுவான், ஆனா சைத்தான் வேலை உள்ள இருந்துகிட்டு இருக்கான். இவருடைய கல்பு தெளிவானதின் காரணமாக அவனுடைய கல்புல என்ன இருக்கு அதை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துருவான். அதனால இவர் மந்திரவாதின்னு அர்த்தம் அல்ல, உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அல்ல. அதுக்கு அவருடைய கல்வில் என்ன இருக்கின்றதோ அதை தெரியக்கூடிய ஆற்றலை இவராக உண்டாக்கி கொள்வதல்ல, அல்லாஹ் கொடுக்கிறான். எதனால? இவரிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவினால், அல்லாஹ்வுடைய பக்தியினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லப்பட்டிருக்கனால, ஒரு சமம் ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தாங்க, பார்த்த உடனே சொன்னாங்க, இவன் சைத்தானுடைய எண்ணம் உள்ளவன் ஒருவன் வருகின்றான், அதாவது சைத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் சொன்னான். ஆனால் அந்தால் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லா பேசினாங்க, என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவர்கள் வீட்டில் வீட்டு பெண்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவர் நல்லா பேசினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள், அவர் போயிட்டே இருந்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யாரை சொல்ல வந்தாலும் சைத்தான்னு சொன்னீங்க, ஆனால் பேசுனதை பார்த்தா ரொம்ப பிரியமா பேசுனீங்களே அந்தாள்கிட்ட அப்படின்னு. பேசுனதுங்கிறது வேற, அது வெளித்தோற்றத்தில் உள்ள மனித நடைமுறை, மனித தன்மையோ நடந்து கொள்ளக்கூடியது. அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது என்பதை நான் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மாதிரி ஒரு மூமினான மனிதருக்கும் கூட அந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான் தக்வா இருந்து விட்டால் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், எஜாலுக்கும் ஃபுர்கானன், இன்னொரு அர்த்தம் ஃபுர்கான் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், இப்போ மூணாவது ஒரு அர்த்தம், நஜாத்தன் வெற்றியை நாம் கொடுத்து விடுவோம், ஈடேற்றமான நிலையை உண்டாக்கி விடுவோம், எல்லா வகையான தீமைகளை விட்டும் உலகத்திலே வெளியேறி வரக்கூடிய நஜாத் என்று சொன்னால் ஈடேற்றம் வெற்றி என்பது, அந்த நிலையை நாம் உண்டாக்கி விடுவோம். அல்லாஹுடைய பக்தி அவரிடத்தில் இருந்து விட்டார்.
உலகத்திலே தீமைகளை விட்டும் ஈடேற்றக்கூடிய, ஈடேற்றம் பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கிவிட்டால் ஆகிலத்திலே நரகத்தை விட்டும் வெற்றி பெறக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவோம். எல்லாம் எதனால கிடைக்கும்? தக்வாவின் மூலமாக, அல்லாஹை பயந்து கொள்வதின் மூலமாக. உலமாக்கள் இந்த ஆயத்திற்கு எழுதும் பொழுது இன்ன மணி தக்கல்லாக அவாமிரிஹி வத்தர்க்கி ஜவாஜிரிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை கட்டளைகளை செய்வதின் மூலமாகவும் அவனால் விளக்கப்பட்டவற்றை தவிர்ந்திருப்பதின் மூலமாகவும் அல்லாஹை பயந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுக்கு அவருக்கு நல்லுதவி செய்கின்றான். அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையும் அந்த மனிதனுக்கு கிடைத்து விடுகின்றது. இந்த நிலை உலகத்திலே ஏற்பட்ட பின்னால் ஆகிலத்திலே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே சஹாதத், மிக சிறப்பான அம்சங்கள், நல்ல வாழ்க்கை, அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரிய வாழ்க்கை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. இதுதான் எஜாலுக்கும் ஃபுர்கானன் என்பதனுடைய விளக்கம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த பசீரத், அகப்பார்வை, வெற்றியுடைய தன்மை இவையெல்லாம் ஏற்பட்டுவிட்டால் தீமைகளில் இருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ் தஆலா அந்த தன்மை அல்லாஹ்வுடைய பக்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, இவர் என்னென்ன தீமைகள் செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த தீமைகளை எல்லாம் விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கிடுவார். அது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹ் அப்படி தந்துவிட்டால் அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம், முன்னால் உள்ள மனிதர்களுடைய வரலாறுகள் பல்வேறு விதமான தீமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டவுடனேயே அல்லாஹ் தஆலா உடனே அவர்களுக்குள்ளே ஒரு மாறுதலை ஏற்படுத்திவிட்டார். மிகப்பெரிய வலியுல்லாக்களாக மாறிவிட்டார்கள். ஹஜரத் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஞானவான், அல்லாஹ் தஆலாவுடைய விலாயத்துடையவர்களிலே மிகச்சிறந்தவர்களாக போற்றப்படுகின்றார்கள். நிறைய சரித்திரங்கள் இருக்கின்றன அவர்களை பற்றி. அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க? பல்க் என்ற நாட்டினுடைய அரசராக இருந்தார். அவர் பல்க் நாட்டினுடைய அரசர், மிகப்பெரிய சுகபோகமான வாழ்க்கையிலே இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக, ஒரு விஷயத்தின் மூலமாக அவருடைய சுகபோகத்தை தெரிந்து கொள்ளலாம். அவர் படுக்கிறதுக்கு கட்டல்ல மெத்த போட்டு, அந்த காலத்துல என்ன உயர்தரமான மெத்தை இருந்ததோ அந்த மெத்தை, இப்ப என்னென்ன இருக்கோ நம்ம நிறைய இருக்கு, இது மாதிரி மெத்தைகள் போட்டு அந்த மெத்தைக்கு மேல துணிகள்லாம், அந்த போர்வைகள்லாம் விரிச்சு, பட்டு துணிகள் விரிச்சு, அந்த பட்டு துணி போதாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல மல்லிகை மலர்களை, மல்லிகை பூக்களை அப்படியே தூவ வேண்டும். மல்லிகை பூ அப்படின்னு சொன்னா காம்போட இருக்கக்கூடாது, மல்லிகைப்பூ காம்பு இருக்கும். அதுக்கு ரெண்டு மூணு பேர் பணியாள்களை, பெண்களை வச்சிருந்தார். அந்த மல்லிகை பூவை ஒவ்வொரு இதழாக எடுத்து எடுத்து அந்த காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இதழை மட்டும் என்ன பண்ணணும், அந்த பெட்டு மேல போடணும். அப்படி யாராவது உலகத்தில் இருப்பாங்களா? இப்போ மல்லிகையுடைய அந்த இதழ் மட்டும் எடுத்து அதை பூரா போட்டு பரப்பி வச்சு அந்த வாசனையோடு அவர் வந்து படுக்கணும். அதுக்காக வேண்டி ரெண்டு மூணு பணி பெண்கள் இருந்தாங்க, அந்த ஏற்பாடு செய்யறது. அவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்தவர் அவர். அதுக்காக வேண்டி ஒரு பெண், பணிப்பெண் தனியாக அந்த மல்லிகை பூவை போடுறதற்காக இருந்தாங்க. அந்த பெண் அந்த அதை போட்டு வச்சிருந்தாங்க. போட்டு பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்தது. தினந்தோறும் அது நடக்குது. ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இவ்வளவு சுகமா நம்ம ராஜா படுத்து தூங்குறாரு, நம்ம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி பார்த்தா எப்படி இருக்கும், அதான் ராஜா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமே, அவர் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து படிப்பார், சரி நம்ம கொஞ்ச நேரம் படுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுத்துச்சே. ரொம்ப சுகமா இருந்துச்சு, வேலை செய்யற பொண்ணு இல்ல, அதனால ரொம்ப சுகமா இருந்து தூங்கிடுச்சு. அது அரசர் வந்து பாக்குறாரு, அடிமை பெண் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு எப்படி இருக்கும். உடனே சாட்டை எடுத்தாரு, வாங்கினார் விளாசார், அடி உளுந்துச்சுன்னா அந்த பொண்ணு பதறி போய் எந்திரிச்சு நின்ற உடனே அடி உளுந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, அடிச்சா எல்லாரும் அழுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க, இவர் சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சார் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதனால சிரிச்சேன் அப்படின்னு. அப்படியா, என்ன அது சொல்லு. இல்ல நான் சும்மா கொஞ்ச நேரம், ஒரு நாள் கூட இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் படுத்தேன், கொஞ்ச நேரம் படுத்ததுக்கே இவ்வளவு பெரிய அடி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க தினந்தோறும் படுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எவ்வளவு அடி கிடைக்கும்னு யோசனை பண்ண, அதனால சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு உள்ளத்துல ஒரு பயம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய பயம். அங்கதான் அல்லாஹத்தாலா அந்த ஹிதாயத்தை போடுறான், பயம் வந்தது. அது அப்படி இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு சம்பவம் இது மாதிரி நடந்துச்சு அவங்களுடைய விஷயத்துல. ஒரு நாள் திடீர்னு அவருடைய மாளிகையில ஒரு
பெரிய இடம், அவர் தங்கக்கூடிய இடம், உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம், வீட்டில் இருக்கக்கூடிய கொலு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பெரிய மண்டபம். அவர் உட்கார்ந்துருக்கார் மந்திரி பிரதிநிதிகளோட. ஒரு ஆள் பக்கீர்சா மாதிரி, பக்கீர் மாதிரி உள்ள ஒரு ஆள் உள்ள வந்துட்டான். அந்த ஆள் யார் விட்டானே தெரியல, உள்ள வந்துட்டார். அந்த ஆள் வந்து அப்படியே எல்லா பக்கம் அப்படியே தேடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டார். யாப்பா, யாரப்பா நீ, என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டார். மந்திரிகள்லாம் கேட்டாங்க என்ன அப்படின்னு. இல்லை, ஒட்டகம் ஒன்று காணா போச்சு, அதை தேடுறதுக்காக நீ வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த பெண் முதல்ல வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே, அடிமை பெண்ணுடைய நிகழ்ச்சி நடந்த உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்து அல்லாஹுடைய வழியிலே நாம் போக வேண்டும், அல்லாஹை வணங்க வேண்டும், அல்லாஹுடைய வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், குர்ஆன் ஹதீஸின் படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதை எப்படி செய்யறது, எப்படி செய்யறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுமாற்றமான நிலையில அல்லாஹ் அல்லாஹ் பெற்றுள்ள சிந்தனைகளிலே இருந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த ரெண்டாவது நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒட்டகம், இவர் பைத்தியக்காரனா இருக்கிற ஒட்டகம் காணா போன அரண்மனையில வந்து தேடுவாங்க. ஏன் தேடக்கூடாது? அந்த ஆள் சொன்னார், ஏன் தேடக்கூடாது, நீங்க அரண்மனையில் இருந்துகிட்டு அல்லாவை தேடும் போது நான் மட்டும் ஒட்டகத்தை தேடக்கூடாதா அப்படின்னாரு. ஓடி போயிட்டாரு அவர். அவர் யார், பக்கீரா அல்லது மலக்கா அப்படிங்கறதெல்லாம் சரித்திரத்தில் சொல்லப்படல. உண்மையிலேயே அல்லாஹத்தாலா இவரை நேர் வழிப்படுத்துவதற்காக வேண்டி, இவருக்கு ஒரு பெரிய ஹிதாயத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹத்தாலா செஞ்ச ஏற்பாடு என்ன இருக்கலாம். போயிட்டார். அப்புறம் தான் அரசருக்கு யோசனை வந்துச்சு. ஆமா ஆமா, நம்ம அல்லாவை தேடுறோம், அரண்மனையிலே உட்காந்துட்டு எப்படி அல்லாவை கண்டுபிடிக்க முடியும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும், அவர் சொன்னது நியாயம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தார். இந்த நிலையிலே அவருக்கு தூக்கம் வரல. ராத்திரில சரியா தூங்குறது இல்லை, பகல்ல சரியா சாப்பிடுறது இல்லை. இப்படியே ஒரு நாள் அப்படியே உலாத்திக்கிட்டே இருந்தார். மாடியில நிக்கிறார், அந்த மாளிகையுடைய மாடியில நிக்கிறார். கீழே பார்க்கிறார், மாளிகைக்கு கீழே அந்த பக்கத்துல வெளியே ஒரு அந்த கட்டடத்துடைய ஒரு நிழல், அதுல ஒரு ஆள் ஒரு ஃபக்கீர் உட்கார்ந்துருக்கார், ஒரு முசாஃபிர். காஞ்ச ரொட்டி கையில இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு கோவலையில. அந்த ரொட்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு கடிச்சாரு, சாப்பிடுறாரு, தண்ணி குடிச்சாரு, சாப்பிட்டு முடிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரொட்டியை சாப்பிட்டு முடிச்சார், தண்ணியும் குடிச்சார். அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படுத்துட்டார் தெருவிலேயே. நம்ம ராஜா ராஜா மாதிரி தூங்குறாங்க தெருவில், நம்ம பெட்டெல்லாம் தூங்க போட்டாங்க கூட தூக்கம் வர மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி அவர் பாட்டு ராஜா மாதிரி தூங்கிட்டார். தூங்கின உடனே இவருக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சரி போய் படுத்துட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் எந்திரிச்சு வந்து பாக்குறா, ரொம்ப நல்லா தூங்குறா இருந்தால், ரொட்டி சாப்பிட்டு தண்ணி குடிச்சாள் தெருவில். இவர் கொஞ்ச நேரம் ஆனவுடனே ஆளுகளை கூப்பிட்டார், தன்னுடைய ஹாதின் பணியாளர்களை கூப்பிட்டு, அந்த அந்த ஆள் படுத்திருக்கா பாருங்க, அந்த ஆள் தூங்கி எந்திரிக்கட்டும், இப்ப போய் எழுப்பாத, எந்திரிச்ச பிறகு அந்த ஆள் இங்க கூப்பிட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி எந்திரிச்ச பிறகு கூப்பிட்டு வந்தாங்க. நீ ரொட்டி சாப்பிட்டே உனக்கு வயிறு இறந்துச்சா அப்படின்னு கேட்டார். ரொம்ப திருப்தியா நிறைஞ்சா அரசே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த பணியாளர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கூப்பிட்டு வர சொன்னார் ராஜா. சரி, ஏதோ உதவுழுக போது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் போனோம். போய் ரொட்டி சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிச்சா, ரொம்ப நல்லா நிறைஞ்சு. அந்த தண்ணி குடிச்ச கோப்பையில இருந்தது தாகம் தீர்ந்துச்சா? ஆமா, தாகம்லாம் தீர்ந்து போச்சு. அங்க படுத்திய தூக்கம் வந்துச்சா? அருமையான தூக்கம் ராஜா அப்படின்னாரு. சுகமான தூக்கம், எங்க உங்க மாளிகையுடைய நிழல்ல படுத்ததுனால ரொம்ப நல்லா தூக்கம் வந்துச்சு தெருவில் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் அன்னைக்கு இரவே என்ன பண்ணாரு, அரச போகத்தை துறந்தார், ஒரு கம்பளியை எல்லாம் உடையெல்லாம் கழட்டினார், கம்பளியை தூக்கி போட்டார் மேல, அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார். அல்லாஹத்தாலா ஹிதாயத்தை கொடுத்தான், அந்த பசீரத்தை ஏற்படுத்தி விட்டான். எஜாலாக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு விளக்கத்தை அல்லாஹத்தாலா ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த நூறாரியத்தான விளக்கத்தை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி விட்டான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானியாக அவர் ஆகிவிட்டார். எவ்வளவு பெரிய அரசர். பிறகு அவரை நிறைய பேர் மறுபடி பார்த்த அந்த நாட்டுக்காரங்கள்லாம், நீங்க முதல்ல போல அரசு செலுத்துங்க, நீங்க இப்படியே இருங்க, கம்பளியை போத்தீங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனா ஆட்சி செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை, இப்போ அல்லாஹுடைய ஆட்சியிலே நான் இருக்கின்றேன், அல்லாஹுடைய ஆட்சியிலே இருக்கேன், அல்லாஹ் என்னை ஆட்சி செய்கின்றான், அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு நாள் ஒரு ஆத்துக்கார தஜ்லா நதிக்கரை ஓரத்தில் உட்கார்ந்து ஒரு ஊசியில தன்னுடைய துணியை தச்சுக்கிட்டு இருந்தார், கிழிஞ்சு போச்சு அந்த துணியை தச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பக்கமா அந்த ஆள் வந்துட்டாங்க, அந்த பல்க் நாட்டுக்காரங்க வந்தாங்க. என்ன அரசரை, நீங்க எப்படி வாழ்ந்த அரசர், நீங்க கிழிஞ்ச துணியை தச்சு ஒட்டு போட்டு தச்சுக்கிட்டு உடுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, இதுதான் எனக்கு சுகமான வாழ்க்கை, எனக்கு அல்லாஹ்வுல. அப்ப அந்த வந்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தான் அல்லாஹ், அந்த அதிகாரத்தின் காரணமாக உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க,
இப்ப நீங்க எப்படி ஃபக்கீர் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல நான் இப்பதான் ராஜாவா இருக்கிறேன் உண்மையிலே அப்படின்னு, இப்பதான் நான் ராஜா அப்படின்னு. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டு, தன்னுடைய கையில் இருந்த ஒரு அந்த ஊசி வச்சிருந்தார் பாருங்க, அத பக்கத்துல தஜிலா நதியில தூக்கி போட்டார். போட்ட பிறகு அதை எடுத்துட்டு வர சொல்லி அதை எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சத்தம் போட்டார். ரெண்டு மூணு மீன் கொண்டு வந்துச்சு, அது ஒரு மீன் அந்த ஊசியை தூக்கிட்டு வருது. பாத்தீங்களா, இந்த ஹாதிம்கள் எனக்கு ஊசியை கொண்டு வரதுக்கு என்னுடைய ஹாதிம்கள்லாம் முன்னால சக்தி கிடையாது. இப்ப கடல்ல போட்ட, தண்ணியில போட்ட, ஆத்துல போட்ட அந்த ஊசியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஹாதிம்களை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி இருக்கிறான் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த ஆட்சி எனக்கு மிகப்பெரியது, என்னுடைய ஆட்சிக்கு அடிபணியக்கூடிய ஏராளமான உயிரினங்கள் இருக்குன்னா அல்லாஹ்வுத்தால எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் என்பதும் வரலாறு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதனால பசீரத் அந்த தன்மையை, மனப்பக்குவத்தை அல்லாஹால ஏற்படுத்திவிட்டால், மனதை தெளிவாக்கிவிட்டால், மனதிலே ஒளியை ஏற்படுத்திவிட்டால், மனக்கண் திறக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹால கொடுத்து விட்டால், எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹால கொடுத்துருவோம். அது எதன் மூலமாக வரும்? தக்வாவின் மூலமாக வரும். எஜாலும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு இந்த தெளிவான விளக்கத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹால அடுத்தும் சொல்லுகின்றான், ஆத்திக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அழித்திடுவான். பாவங்களை அழிப்பது நிறைய சொல்லியிருக்கிறோம், மன்னிக்கிறது வேற அழிக்கிறது வேற. பாவங்களை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா சாட்சிகளே இல்லாமல் ஆக்கி விடுவது, நம்முடைய ஏட்டிலே அந்த பாவங்களே இருக்காது சுத்தமா. மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஏட்டுல பாவங்கள் இருக்கலாம் இருக்கும், அந்த நேரத்தில் அதை கொண்டு அல்லாஹால பிடிச்சாலும் குற்றம் பிடிச்சாலும் அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, குற்றம் பிடித்தாலும் பிடித்து விடுவான். அதனால பாவங்களை மன்னிக்கக்கூடிய, அதாவது மறைத்து விடக்கூடிய, யுகஃபிர் ஆன்கும் என்பதற்கு எஸ்துருஹா ஃபித் துன்யா, உலகத்திலே அல்லாஹால மறைச்சிருவான். தக்வா உள்ள ஒரு மனிதர் ஏதாவது சில குற்றங்கள் செஞ்சிருக்கா, சையாத் அப்படின்னு சொன்னா இங்க சின்ன சின்ன பாவங்கள் அப்படிங்கிற அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு. சிறிய சிறிய பாவங்கள் செஞ்சிருக்காருன்னு வச்சுங்க, அந்த பாவங்கள் வெளியே தெரிஞ்சாலும் கூட மற்றவர்கள் குறை சொல்லுவார்கள், குற்றம் சுமத்துவார்கள் அவர் மீது, அதை கூட அல்லாஹால எல்லாத்தையும் மறைச்சிருவான். இவர் அல்லாஹுடைய தக்வா பய பக்தி உள்ளவராக இருப்பதின் காரணத்தினால். அது மட்டுமல்ல, வயஃபிர்லக்கும் உங்களுக்கு பெரும் பாவங்களையும் மன்னிச்சிருவான். சையாத்திக்கும் சின்ன பாவங்கள், யஃபிர்லக்கும் அப்படின்னு அல்லாஹால பொதுப்படையா சொல்றான், அங்க பெரும் பாவங்கள் என்று இல்லை. இங்க சையாத் என்று பெரும் சிறிய பாவங்கள் என்று வந்துவிட்டதின் காரணமாக யஃபிர்லக்கும் உங்களை மன்னித்திடுவான் என்று சொல்ல பெரும் பாவத்தை என்று உலமாக்கள் முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆக சின்ன சின்ன பாவங்களையும் அல்லாஹால மறைத்து அழித்திடுவான், அதே போன்று பெரிய பாவங்களாக இருப்பவற்றையும் மன்னித்திடுவான். அல்லது யுகஃபிரானுக்கும் சையாத்திக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் அல்லாஹால அழித்திடுவான், மறைத்திடுவான் உலகத்திலே, யஃபிர்லக்கும் உங்களை மன்னித்திடுவான் ஆகிரத்திலே. அப்படியா செஞ்சு இங்க மறைச்சிருவான், யாருக்கும் தெரியாம அங்கேயும் மன்னிச்சிருவான். அது பெரிய காரியம். இங்க மறைச்சிடறான்னு வச்சுங்க, இப்ப நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவங்களாம் இங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மறைச்சிட்டான் அல்லாஹால. கியாமத்து நாள்ல எல்லாரும் நம்ம எல்லாம் இந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறோம், ஏன்னா அந்த பாவங்களுக்கு நான் செஞ்ச பாவங்களுக்காண்டி அங்க குற்றம் பிடிச்சான்னு வச்சுங்க. இந்த அஜிரத்து முதல்ல எல்லாம் தெரியலையே, ஊர்ல இருக்கும் போதெல்லாம் இப்படி இல்ல இருந்தாரு, இப்பதான் தெரியுது அவர் எப்படிப்பட்ட ஆள்னு அப்படின்னு அப்ப தெரிய வரும். அதுவும் இருக்கக்கூடாது, அது பெரிய கேவலம் இல்லாது. அதனாலதான் அல்லாஹால கேட்டுக்கிட்டே இருக்கணும், வலா துஹ்சினா யௌமல் கியாமா, நாங்கள் செய்த உலகத்தில் செய்த பாவங்களின் காரணமாக கியாமத்து நாளிலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று கேட்க, கேவலப்படுத்திடாது. அது நிறைய மிகப்பெரிய விஷயம். அல்லாஹால கேவலப்படுத்தி விட்டால் அங்க யாரும் மதிப்பளிக்கக்கூடிய யாரும் கிடையாது, யாராவது மதிப்பு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா யாருங்க? அல்லாஹால கேவலப்படுத்தினா யௌமல் கியாமா என்று கேட்க வேண்டும் என்று அல்லாஹால குரானிலேயே சொல்லி தருகின்றான். ஆக பாவங்களை எல்லாம் மன்னித்துவான், சின்ன பாவங்கள் பெரும் பாவங்கள் எல்லாவற்றையும் உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹால மறைத்து மன்னித்து விடுவான். இது இருந்தா, இது தக்குவா இருந்தால். இன்னொரு விஷயம் அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹால மகத்தான கருணை உடையவனாக இருக்கின்றான் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான். ஆக முதல்ல சொல்லப்பட்ட அந்த ஆயத்தின் மூலமாக இன் தத்தக்குல்லாஹ யஜால்லக்கும் ஃபுர்கானம் வயுகஃபிரானுக்கும் சையாத்திக்கும் வயஃபிர்லக்கும் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹால அல்லாஹுடைய பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மூன்று விதமான நியமத்துகள் வழங்கப்படும், மூன்று விதமான சன்மானங்கள் வெகுமதிகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒன்று, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹால கொடுத்துடுவான். அதுக்கு இன்னொரு அர்த்தம், மன ஒளியை அல்லாஹால ஏற்படுத்திடுவான், மனதிலே ஒரு தெளிவை ஏற்படுத்தி விடுவான், மனக்கண் திறக்கக்கூடிய வழியை உண்டாக்கிடுவான்.
இது முதல் நிலை. இரண்டாவது, சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழித்து மறைத்து அழித்திடுவான், பெரிய பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்திடுவான், உலகத்திலும் மன்னித்திடும் ஆகிரத்திலும் மன்னித்திடும். இது பூரா கிடைக்குங்க எப்ப தக்குவா இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால். சரி, இது மூன்று விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு எஜாலுக்கும் ஃபுர்கானன் ஒன்னு, யுகஃபிரானுக்கும் சையாத்திக்கும் ரெண்டு, யஃபிர்லக்கும் என்பது மூணு. இந்த மூணு இன்னாமாத்துகள், மூன்று வெகுமதிகள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா, மூணு மட்டும் அல்ல, இதெல்லாம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்பாட்டுகளை பொறுத்து அல்லாஹ் தஆலா இவருக்கு நன்மைகளை ஒரு நூறு, ஐநூறு, ஆயிரம், ஏழாயிரம், எழுநூறு, ஏழாயிரம், 700,000, 70,000 என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கணக்கு போட்டு கொடுப்பான். ஆனால் அல்லாஹுடைய ஃபஸல், அவனுடைய கருணை இருக்குதே, அதெல்லாம் கணக்குக்கு உட்பட்டதே கிடையாது. அதெல்லாம் கணக்கு கிடையாது, ஒரு அளவுக்கு உட்பட்டதெல்லாம் அல்லாஹுடைய கருணை. அதை அல்லாஹத்தாலா வல்லாஹு ஜுல் ஃபதுலில் அலீம் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அல்லாஹத்தாலா மகத்தான கருணை உடையவன். நீங்க இது மட்டுமல்ல, அல்லாஹுடைய பக்தி, அல்லாஹுடைய தக்குவா உங்களிடத்தில் இருந்துவிட்டால் இந்த மூணு ஞாமத்துகள், மூன்று பாக்கியங்கள் மட்டுமல்ல, ஏராளமான பாக்கியங்களை உங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாஹத்தாலா அவ்வளவு பெரிய கருணை உடையவன், மகத்தான கருணை உடையவன். அலீம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரியது, லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவான், லார்ஜஸ்ட், மிகப்பெரிய, அவ்வளவு பெரிய கருணை உடையவன் அல்லாஹத்தாலா. அவனுடைய கருணைக்கு எதுவுமே உட்பட்டதாக ஆகாது, அது விசாலமாய் கொண்டே போய்கொண்டே இருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தக்வா உடையவர்களாக இருந்தால். இந்த ஆயத்தின் மூலமா இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். முன்னால போன வாரம் சொல்லப்பட்ட அந்த ஆயத்தில் விளக்கம் சொன்னோம். அதாவது, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீர்கள் ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் ஆயத்து அபு லுபாபா என்ற சஹாபியின் காரணமாக இறக்கி வைக்கப்பட்டது, அருளப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அவர் அந்த யூதர்கள், ஹைபர்ல இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு என்ற அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி என்ன திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்பதை போய், ரகசிய திட்டத்தை போய் வெளியே சொல்லிவிட்டார். உங்களுடைய கழுத்து வெட்டப்படும் அப்படின்னு செய்க. அதனால அவர் வந்து தன்னுடைய தன்னை தானே அந்த தூணில் கட்டி வைத்துக் கொண்டார் என்ற சம்பவம் சொல்லப்பட்டது. இப்ப ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு கேட்டா, இவருடைய பொருள், இவருடைய மக்கள், இவருடைய மனைவி, இவருடைய மற்ற சொத்து பத்துகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்றன. தன்னுடைய சொத்து, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் போய் அப்படி சொல்லிட்டார், ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார். அதனால அவருக்கு தனக்கு தானே அந்த தண்டனை விதித்துக் கொண்டார் என்று சொல்ல. இப்போ அவர் அல்லாஹ்வுடைய பயம் நிரம்பியவராக இருந்தால் இவர் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அங்க. ஏன்னு கேட்டா, அந்த அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹத்தாலா எடுத்துக் கொள்ளுகின்றான். உங்களுக்கு சிறந்த அறிவை கொடுத்து விடுவான், விளக்கத்தை கொடுத்து விடுவான், உங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவான், உங்களுடைய பெரும்பாவங்களை மன்னித்து விடுவான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹத்தாலா வல்லாஹு ஜுல் ஃபதலில் அலீம், மகத்தான கருணை உடையவனாக இருக்கின்றான். உங்களுடைய பொருளோ, குடும்பமோ, சொத்து பத்துக்களோ எல்லாவற்றையும் அல்லாஹத்தாலா காப்பாற்றுவான், தக்குவா இருந்து விட்டு. இதையும் அல்லாஹத்தாலா அந்த அபு லுபாபா அவர்களுடைய சம்பவத்தின் காரணமாக அல்லாஹால விளக்கி காட்டுகின்றான். தக்குவா இருந்து விட்டால் எல்லாமே வந்துவிடும், எல்லா பாதுகாப்பும் கிடைத்துவிடும் என்ற கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான். தக்குவா சம்பந்தமாக குரானிலே அல்லாஹால நிறைய ஆயத்துக்களை குறிப்பிடுகின்றான். இந்த தக்குவா எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க, இப்ப நோன்பு வருது, நோன்பை பற்றி அல்லாஹாலா சொல்லும் பொழுது லால்லக்கும் தத்தகோன், நீங்கள் முத்தகீன்களாக அல்லாஹுடைய பக்தியாளர்களாக ஆவதற்காக வேண்டி நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அடுத்த துல்ஹஜ்ஜுடைய நாள் வருது, ஐதுல் அல்லஹா, அதுல குர்பானி கொடுக்கிறாரு. அந்த குர்பானி அல்லாஹாலா சொல்லுகின்றான், நீங்க பலியிடக்கூடிய அந்த பிராணியுடைய ரத்தமோ சதையோ அல்லாஹ்வை போய் சேர்றது கிடையாது. உங்களிடையே எவ்வளவு தக்குவா இருக்கிறது, பக்தி இருக்கின்றது என்பது மட்டுமே அல்லாஹ்வை போய் சேரும். அந்த தக்குவாவை உங்களிடத்தில் எவ்வளவு தக்குவா இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக, நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப தக்குவா தான் அசல் காரணம், அசல் அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பக்தி. இன்னமா யத்தகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன், அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்களிடத்தில் இருந்துதான்.
என்னுடைய அமல், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய செயல்பாடுகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கபூலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தக்வா இருக்கும். தக்வா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தால இந்த தக்வாவை பற்றி உள்ள ஆயத்துக்களை சொல்லி பல இடங்களிலே பல கருத்துக்களை தெரியப்படுத்துகிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட இடங்களிலே தக்வாவை பற்றி சொல்லுகின்றான் அல்லாஹ்வுத்தால. சுருக்கமாக ஒரு சில விளக்கங்கள், ஏன்னா அந்த தக்வா எப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தக்வா உடைய மனிதர்களுக்கு அல்லாஹுடைய பக்தி உள்ள மனிதர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை இங்க 3 விஷயம் சொன்னோம். அது அல்லாம அல்லாஹ் துல் ஃபதில் அலீம் என்ற வாசகத்தின் மூலமாக ஒரு பெரிய மகத்தான ஃபதிலை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். ஆனா வேறு என்னென்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹால சில ஆயத்துகளிலே குறிப்பிடுகின்றான். அஸ்மில் உமர், போர் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹால இந்த ஆயத்து முன்னால வந்திருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் போர்க்களத்திலே எதிரிகளிடத்திலே போரிடும் போது எதிரிகளை சந்திப்பதற்காக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருந்தால் தத்தக்கோ, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹுடைய பக்தி உள்ளவர்களாக பயம் உள்ளவர்களாக இருந்தால் பயின்னதாருக்கு மின் அஸ்மில் உமூர், அது காரியங்களிலே ரொம்ப உறுதி படைத்த காரியம், அது உறுதிமிக்க ஒரு விஷயம் அது என்று அல்லாஹால அஸ்முல் உமூர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹால அந்த தக்வா உள்ளவர்களை போற்றி புகழ்கின்றான். மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள், மிகப்பெரிய உறுதியாளர்கள் என்பதை அல்லாஹால அவர்களை பற்றி பாராட்டுகின்றான். இது தக்வாவின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு அல்லாஹ்வின் மூலமாக. அடுத்த இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், எதிரிகள் இவர்களை வீழ்த்துவதற்கான முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பக்தி உள்ளவர்களாக இருக்கும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். ஏன் தஸ்பீரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், தத்தக்கோ பக்திமான்களாக இருந்தால், அப்ப லா எதோருக்கும் கைதுகம் செய்யா, அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை ஒண்ணுமே செய்யாது. இந்த ஆயத்து இன்னைக்கு ரொம்ப பொருத்தம். எதிரிகள் நிறைய சூழ்ச்சி செய்கின்றார்கள், நம்மை வீழ்த்துவதற்காக வேண்டி, நம்மை அழிப்பதற்காக வேண்டி. ஆனா அல்லாஹால அவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் நம்மிடத்துல செல்லாதவாறு ஆக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? AK-47 வச்சுக்கிறது இல்ல, ஆயுதங்களை தயார் செய்வதல்ல. இன்னைக்கு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை போன்று நாம் ஜிஹாதுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இங்க புஸ்தகத்திலே இருக்குது, மற்ற இடங்கள்ல இருக்கு. என்ன பண்றாங்க, பசங்களையும் கொண்டு போய் நம்மெல்லாம் ஜிஹாதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை பயிற்றுவிக்கின்றார்கள் அவர்களுக்கு. அடுத்தவங்க சொல்றாங்க அது வேற விஷயம், அவன் சொல்றது பொறாமையில சொல்றான், ஆனா செய்யக்கூடியவர்கள் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. வன்முறைகளை பயிற்றுவித்து அவர்கள் வன்முறையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிக்கப்படுகின்றது. அல்லாஹால சாத்வீகத்தின் மூலமாகத்தான் அதை வெல்ல முடியும் என்று சொல்லுகின்றான். எதிரிகளுடைய சூழ்ச்சியை, எதிரிகளுடைய அந்த தன்மைகளை, அவர்கள் இஸ்லாத்தை முஸ்லிம்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பக்தி உள்ளவர்களாக மாறுங்கள், தானாக அது முறியடிக்கப்பட்டுவிடும். அவர்களுடைய சூழ்ச்சி எதுவுமே உங்களை ஒன்றும் செய்யாது என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அதனால தக்குவா இருந்துவிட்டால், பொறுமை இருந்துவிட்டால் அதுவே வெற்றிக்குரிய வழியாக ஆகிவிடும் என்று குறிப்பிடுகின்றான். யார் அல்லாஹை பயந்து வாழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் இருக்கின்றான் சொன்னா அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது, அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்பதாக பொருளா. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைத்த மனிதன் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக அது மனிதனுக்கு நமக்கு வெற்றியை பெற்று தரும். ஆனால் அல்லாஹாலாவுடைய உதவியும் பாதுகாப்பும் தக்வாவின் மூலமாகத்தான் ஏற்படும் என்பதை அந்த ஆயத்திலே சொல்லுகின்றான். எவர் அல்லாஹை பயந்து கொள்ளுகின்றாரோ, அல்லாஹுடைய தக்வா உள்ளவராக இருக்கின்றாரோ, அவருக்கு மஹ்ரஜை ஏற்படுத்தி விடுகின்றான். மஹ்ரஜ் என்று சொன்னால் வெளியாக கூடிய வழி, இங்கிருந்து வெளியாக கூடிய வழி. ஒரு இடத்துல அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அல்லது உள்ள நுழைஞ்சிட்டாரு, இதுல இருந்து வெளியாகுதுன்னு சொன்னா இப்ப வெளியாக கூடிய வழி, இந்த இருக்கு நிறைய வழி, அது மாதிரி இது மஹ்ரஜ், எக்ஸிட், வெளியே போகக்கூடிய வழி. சிக்கல்களில் இருந்து, சிரமங்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, தீமைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹால உண்டாக்கிடுவான். அவருக்கு என்னென்ன, ஒருத்தர் வறுமையா இருக்கிறார், வறுமையை விட்டு வெளியேறக்கூடிய வழியை தக்வாவின் மூலமா உங்களுக்கு உண்டாக்குவான். சிரமங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றார், அந்த சிரமங்களை விட்டு வெளியேறக்கூடிய வழி தக்வாவின் மூலமாக கிடைக்கும். ஒருத்தர் கடன் தொல்லையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், கடன் தொல்லையிலிருந்து வெளியேறக்கூடிய மஹ்ரஜை தக்வாவின் மூலமாக அல்லாஹால உங்களுக்கு கொடுத்துடுவான். இப்படி எல்லா கருத்துக்களையும் வைத்துக் கொள்ளலாம்.
எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பிடியை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹால தக்வாவின் மூலமாக கொடுத்துடுவான். பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படுகின்றன சில மனிதர்களுக்கு, அவற்றை விட்டும் அந்த மனிதர் வெளியேறக்கூடிய வழியை தக்வாவின் மூலமாக கொடுத்துடுவான். உங்களுக்கு மஹ்ரஜை அல்லாஹால ஏற்படுத்த, மஹ்ரஜா வெளியாகக்கூடிய வழி. என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன உலகத்தில் அத்தனைக்கும் விடிவு, அத்தனைக்கும் அந்த மனிதருக்கு தெளிவான நிலை, அத்தனையிலும் இந்த மனிதன் சிரமப்படாமல் வாழக்கூடிய நிலையை அல்லாஹால தக்வாவின் மூலமாக கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தக்வா இருந்தால் உங்களுக்கு உணவு கொடுத்துருவான் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து. உங்களுக்கே தெரியாது எப்படி வருதுன்னே தெரியாது, எப்படி வந்துச்சுனே தெரியாது. அப்படி வரும்பொழுது மேலும் மேலும் அந்த தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறியாத புறத்திலிருந்து உணவு கிடைக்கின்றது, பொருள் கிடைக்கின்றது, சிரமங்கள் இல்லாமல் பொருள் கிடைக்கின்றது. உலகத்தினுடைய பொருளை தேடுவதற்கு சிரமப்படக்கூடாது. எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு தேடினா போதும், எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு தேடினா போதும். அப்ப சிரமங்களே இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிகமாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் சிரமங்கள் ஏற்படும். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சிரமப்பட வேண்டியதெல்லாம் ஆகிரத்திற்காக வேண்டித்தான். தொழுகணும், சிரமப்பட்டு தொழுகணும். ஏன்னா தகஜ தொழுகணும், மற்ற தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோட தொழ வேண்டும், நோன்பு சரியாக வைக்க வேண்டும், சரியாக சக்காத்து தர்மங்கள் செய்ய வேண்டும், சரியான ஹராம் ஹலால் பேடி வாழ வேண்டும் என்று சொன்னால் சிரமங்கள் இல்லாமல் முடியாது, சிரமப்பட்டு வாழ வேண்டும். ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி மிகப்பெரிய சிரமங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், மிகப்பெரிய கஷ்டங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ள கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கணும். 3 மணி, 3:30, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கணும். எந்த சூக்கா வருவாரு, திரும்ப தூக்கத்தினால மொத்தம் கீழே ஊந்துவார், திரும்ப எந்திரிச்சு தான் போகணும். அப்ப சிரமப்பட்டு தான் செய்யணும். உலகத்துக்காக வேண்டி அவ்வளவு பெரிய கஷ்டப்பட வேண்டியதில்லை. தக்வா இருந்துச்சு, இந்த நிலை இருந்துச்சு, அதாவது தாஜத்துல எந்த தொழுதாரு அல்லாஹுடைய பக்தியின் காரணமாக என்று இருந்தால் அல்லாஹால உலகத்துடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடுத்துருவார். ரிசுக்கை இவர் அறியாத புலத்திலிருந்து கொடுத்துருவான். மாலிக் என்று ஒருவர், அவுஃப் இப்னு மாலிக் என்று ஒருவர், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் ஒரு பையனை எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எதிரிகள் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த பையன் தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க, சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால சிரமப்பட்டு கொண்டிருக்கோம், தாங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன செய்யறது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டார் அவர் சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பொறுமையாயிரு. இங்க ரெண்டு இடத்துல அப்படித்தான் சொல்றாங்க, வெயின் தஸ்பீரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீ பொறுமையாக இரு, அல்லாஹுவை பயந்து கொள். மூன்றாவதாக லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதிக்கொண்டிரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் போயிட்டாரு, அதே மாதிரி செஞ்சிட்டு இருந்தார், பொறுமையா இருந்தார், எந்த மனசுல கிளேசமும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹுவை பயந்து பொறுமையோடு இருந்து லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அதிகம் அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு, அது எவ்வளவு நாள் அப்படிங்கறதெல்லாம் ஹதீஸ்ல இல்ல, கொஞ்ச நாள் கழிச்ச உடனே திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில கதவு தட்டப்படும் சத்தம் கடிச்சு கதவை திறந்து பார்த்தா அவர் மகனிக்கிறார், வந்துட்டார். எதிரிகள்ட்ட இருந்து எப்படி வந்தார் அதான் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரி நடந்தார், மகன் வந்துட்டார், அந்த மகனை கொண்டு வந்து விட்டுட்டார் அல்லாஹால. ஆனா எப்படி கொண்டு வந்து விட்டான்னு தெரியுமா, அவருக்கு பின்னால நிறைய ஒட்டகங்கள், இன்னொரு அறிவிப்புல நிறைய ஆடுகள், நிறைய ஆடுகள் இருக்குது, பின்னால பெரிய மந்தையா நின்றுகிட்டு இருக்குது. நிறைய ஆடுகள்னா எவ்வளவு ஆடு தெரியுமா, 4000 ஆடு. ஏ மகனே, நீ வந்தது சரிதான், இது ஆடெல்லாம் யாருது, நம்மளும் தான் ஓட்டிட்டு வந்த அப்படின்னு. அதாவது எதிரிகள் அசந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு இடத்துல சிறை வைத்திருந்தார்கள், அவர்கள் அசந்திருக்கக்கூடிய நேரத்திலே என்னை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டேன். தப்பிச்சு வர்ற வழியில அவர்களுடைய ஆடுகள் இந்த மைதானத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்து ஆட்டு இடையர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க ராத்திரி நேரத்தில், நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. 4000 ஆடுகளோட வந்து நின்றா அவர் கஷ்டப்பட்டு இருந்தார், சோத்துக்கும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 4000 ஆடு வந்துருச்சு. இன்னொரு அறிவிப்பே ஒட்டகம் அப்படின்னா 100 ஒட்டகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, அப்படியே நிறைய. இப்ப இவர் மகன் வந்த சந்தோஷம் ஒண்ணு, ஆனா அதே நேரத்துல இந்த ஆடுகள் எல்லாம் அடுத்த வீட்டு ஆடுகள் எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாரு, அறுத்து சாப்பிடலாமா, அடுத்த வீட்டு ஆட்டை அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம். அதனால சரி விடியட்டு பாத்துக்கலாம். காலையில் நேரத்தில் எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனார் மாலிக் இப்னு அவ்ஃப் அவர்கள். போய் யார ரசூலுல்லாஹ், தாங்க சொன்ன மாதிரி நான் பொறுமையா இருந்தேன், ஓதிட்டு வந்தேன், என் மகன் வந்துட்டார்,
ஆனா அதே நேரத்துல அவன் பின்னால எப்படி எல்லாம் ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அல்லாஹ் உனக்கு கொடுத்த ரிஸ்க்கு, நீ சாப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டா அது எதிரிகளுடைய பொருள், எதிரிகளிடத்திலே போர் செய்து போர்க்களத்திலிருந்து கனிமத்துடைய பொருளை எப்படி பெறுவது கூடுமோ, அதை சாப்பிடுவது கூடுமோ, அதே போன்று எதிரிகளுடைய அந்த பொருள், அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய பொருளை சாப்பிடுவதில் தப்பில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மாதிரி அல்லாஹுடைய பக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் எதிர்பாராத நிலையிலே எண்ணியே பார்த்திருக்க மாட்டார், நினைத்தே பார்த்திருக்க மாட்டார், அந்த புறத்தில் அந்த பகுதியிலிருந்து அவருக்கு பொருள் கிடைத்துக் கொண்டிருக்கும். பயந்து கொள்ளுங்கள், பேசும்போது கொஞ்சம் நளினமாக பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய பயம் இருந்தால் யுஸ்லிஹலக்கும் அமாலக்கும், உங்களுடைய அமல்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா சீராக்கி வைப்பார். காரியங்கள்லாம் ஒழுங்கா இல்லைங்க, எல்லாம் தாறுமாறா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, எந்த காரியமும் சரியா இல்ல, பிசினஸா அதுவும் ஒரு தாறுமாறா ஓடிக்கிட்டு இருந்தது மாதிரி, குடும்பமா அதுவும் பிரச்சனை தான், சிக்கல் சிக்கலா இருக்குது போல அப்படின்னு, மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையா அது பெரிய சிக்கலா இருக்குதுங்க, சிக்கலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்றதுன்னா இடியப்ப சிக்கல் அப்படிமா, இடியப்பம் சிக்கல் சிக்கலா இருக்கு அப்படி நூல் நூலா, இடியப்பத்தை தனியா நேரா எடுத்துட முடியுமா யாராவது, அது மாதிரி சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கலா இடியப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹால சரிபடுத்திடுவான், யுஸ்லிஹலக்கும் அழமாலுக்கும் வயவஹிலக்கும் துனூபுக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். இதுல பாருங்க, இஸ்லாஹுல் அமல், அமல்களை சீர்படுத்துதல் தக்வாவின் மூலமாக, பாவங்களை மன்னிக்குதல் தக்வாவின் மூலமாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி யூதிக்கும் கிஃபலைன் மின் ரஹ்மத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே, அவருடைய ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்திலிருந்து ரெண்டு மடங்கு ரெண்டு பங்கு உங்களுக்கு கொடுப்பான். யூதிக்கும் கிஃபுலைனி மின் ரஹமத்திஹி, தன்னுடைய ரஹமத்திலிருந்து ரெண்டு பங்கு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை பயந்ததற்காக வேண்டிய ஒரு பங்கு, ரசூலை நம்பினதுக்காக வேண்டிய ஒரு பங்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படிக்கு நடந்தால் ரெண்டு பங்கு ரஹமத்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, யஜாலுக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒளியை ஆக்கிடுவான். ஒளின்னு சொன்னா டார்ச் லைட் கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் அல்ல, அது பல்பு கொடுக்குறா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, ஒளியை ஆக்கிடுவான்னு சொன்னா உங்களுடைய கல்வியில அந்த ஒளியை ஆக்கிடுவான். தம்சூ நபி, அந்த ஒளி ஒளியின் மூலமாக நீங்கள் நடந்து செல்லுவீர்களே, சரியான பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒரு ஒளிமயமான நிலையை உங்களுக்கு ஆக்கிடுவான். இப்போ நீங்க போகக்கூடிய வழியை ஒளிமயமானதாக ஆக்கி அந்த ஒளிமயமான வழியிலே நடந்து செல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹால தந்துடுவான். நீங்க போகக்கூடிய வழி பூரா நூறாடியத்தாக இருக்கும் அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, வயகிறக்கும் துருவம், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோம், அதுலேயும் அல்லாஹால சொல்றேன். அமல்களை ஒப்புக்கொள்ளுவான் அப்படிங்கிறது, தக்வா இருந்தா தான் ஒப்புக்கொள்ளுவான். அக்ரமக்கும் அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் மரியாதைக்குரியவர் உங்களிலே யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால், யார் உங்களிலே யாருக்கு அதிகமான தக்வா இருக்கின்றது, அவர் தக்வா கம்மியா இருந்துச்சு அந்த அளவுக்கு மரியாதை, தக்வா கொஞ்சம் கூட இருந்துச்சு அந்த அளவுக்கு, அதை விட கூட இருந்துச்சு அந்த அளவுக்கு, அதை விட கூட அதிகமான நெருக்கம் அல்லாஹுக்கு, நெருக்கம் அல்லாஹு தாலாவிடத்தில் கண்ணியம் யாருக்கு, யாருக்கு தக்குவா அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு. அப்ப தக்குவாவை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் என்பதையும் குறிப்பிடுகின்றான். என்று ஒரு ஆயத்து, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கமும், அவருடைய ஜன்னத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். மகஃபிரத்தை பெறுவதற்கும், மன்னிப்பை பெறுவதற்கும், சொர்க்கத்தை பெறுவதற்கும் விரைந்து செயலாற்றுங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா அது, இந்த வானங்கள் பூமி எல்லாவற்றையும் சேர்த்தாலும் கூட அதனுடைய அகலம், சொர்க்கத்தினுடைய அகலம் இந்த வானம் பூமிங்களுடைய அளவு இருக்குது, அது ரொம்ப நீண்ட விளக்கத்திற்குரிய ஓய்தத்திலே. இந்த சொர்க்கம் யாருக்கு தயார் செய்ய வைக்கப்பட்டிருக்கு, ஓய்தத்தில் முத்தப்பை, யார் தக்குவா உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ், இந்த ஆயத்து வந்திருக்கு, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், ஈமான் கொண்டு யார் தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதாக, அவர்களைத்தான் நாம் வலியுல்லாக்கள் அவுலியாக்கள் என்பதாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினை தொடரிலே குறிப்பிடுகின்றார். வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழ்கின்றீர்களோ, தக்குவா இருக்கணும் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய அறிவை உங்களுக்கு கொடுத்துரும், தீனுடைய ஞானம், விளக்கம், மார்க்கத்தினுடைய விளக்கம், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் எப்ப எப்ப கிடைக்கும்,
இதை பார்த்து படிக்கிறதுனால கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு 10% கூட இருக்காது, 20% கூட இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும். ஆனால் அல்லாஹுடைய பக்தி பயம் இருந்து விட்டால் மறைமுகமான ஞானத்தை அல்லாஹ் தஆலா தந்துடும். ஒரு ஆயத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு ஹதீஸை படித்துக் கொண்டிருப்போம், ஒரு ஆயத்தை வாசித்துக் கொண்டிருப்போம், ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் எழுதப்பட்டிருக்கோ அது மட்டும் அல்லாமல் ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக கொடுத்துருவோம். அது பெரிய கடல் மாதிரி உள்ளது. அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா பயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆயத்துகளுக்கு ஹதீஸுகளுக்கு விளக்கங்கள் தெரியும் என்பது அந்த ஆயத்துடைய கருத்து. வத்தகுல்லாஹ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லவா, மன் அமில பிமா அலிம வரசஹுல்லாஹு இல்ப மாலம் யாலம். எவர் ஒருவர் கற்றதின்படி அமல் செய்வாரேயானால், கற்க கசடர நிற்க அதற்கு தக குர்ஆன்ல இருந்து பெறப்பட்டது அல்லது அதிலிருந்து இதுல பெறப்பட்டது அப்படின்னு இல்ல. அல்லாஹ் வந்து யாரையும் காப்பி அடிக்க மாட்டான், அல்லாஹ்ட்ட இருந்தா யாரும் காப்பி அடிக்கணும் இல்லையா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னது என்ன சொன்னான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அமில பிமா அலிம, கற்றதை கொண்டு எவர் ஒருவர் அமல் செய்கின்றாரோ, கற்றபடி அமல் செய்கின்றாரோ, செயல்படுகின்றாரோ, அவருக்கு வர்றதுல்லா இல்வ மாலம் யாலம், அவர் கல்லாத அறிவை எல்லாம் அல்லாஹால வாரிசாக ஆக்கி கொடுத்துருவான், கற்றுக் கொடுத்துருவான். அல்லாஹால இவருக்கு தெரியாம இருக்கும், யார்கிட்டையும் படிச்சிருக்க மாட்டார், அந்த ஞானங்களை அல்லாஹால கொடுத்துருவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதனுடைய கடைசி முடிவு, உலகத்தில் வாழ்ந்து கடைசி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று அது தக்வா உள்ளவருக்கு தான் கிடைக்கும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முடிவு நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு தான் கிடைக்கும். வலோ அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ ஃபத்தஹனா அலைஹிம் பரக்காத்தி மின ஸமா. இந்த கிராமவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமவாசிகள் எல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால், ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு வானத்தில் இருந்து நாம் வானத்தினுடைய ரிஸ்க்குகள் கதவுகளை திறந்து விடுவோம். பத்தாயினா பரக்காத்தி மினசமா வல்லர்லி, வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பரக்கத்துகளை நாம் திறந்து விட்டு விடுவோம். வானத்தில் இருந்தும் பரக்கத்துகள் வரும், பூமியிலிருந்தும் பரக்கத்துகள் கிடைக்கும். மிகச் செழிப்பான வாழ்க்கைக்குரியவர்களாக, வசதி படைத்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது மாதிரி நிறைய ஆயத்துகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டே போலாம். ஆக தக்வா, அல்லாஹ்வுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, தக்வா எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, அந்த அளவுக்குத்தான் மனிதனுடைய வாழ்க்கை உலகத்திலே சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம இதை வச்சு இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கவனிக்கணும். மனிதர்கள் தங்களுடைய பலம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய சூழ்ச்சி, தங்களுடைய ஆயுதங்கள், தங்களுடைய பணம், தங்களுடைய பதவி பட்டம் இவற்றையெல்லாம் வைத்து அடுத்தவரை வென்று விடலாம், அடுத்தவரை தமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்களே, அது முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுகின்றார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் பல தடவை, பணத்தை சொல்லுவாங்க, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எங்கேயும் பாயாது, அங்கதான் இருக்குது, ஒன்னும் செய்யாது பணம், எதுவுமே செய்யாது. பணத்தின் மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று இருந்தால், பணத்தின் மூலமாக மனிதர்களை ஈமான் உள்ளவர்களாக ஆக்கிவிட முடியும், பணத்தின் மூலமாக மனிதர்களை தன் வழிக்கு கொண்டு வந்து விட முடியும். சாதாரணப்படித்தான் நினைக்கிறான், ஏய் என்கிட்ட பணம் இருக்கிற எத்தனை வேணாலும் செஞ்சுக்க, நீ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு பணம் படைத்தவர்கள் சொல்லுகின்றார்கள். என்கிட்ட நீ வாழாட்டாத, நம்மள்கிட்ட இருக்கிற பணத்துல உன் வாழை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் பணம் உள்ளவர். பணத்துல வாழ் நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார், ஆனா பணம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் உதாரணம். அதான் நமக்கு வழி, சலாசலத்துடைய முறை, வாழ்க்கை முறைதான் நமக்கு வழி, நமக்கு பாடம், நமக்கு அதுதான் தீன் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தினால் ஏதாவது செய்ய முடியும், இந்த அபூ ஜஹல் போன்றவர்களை பணம் கொடுத்து கொஞ்சம் ஒரு 10,000-20,000 திருகங்கள் தீனார்கள் கொடுத்து அவங்களை எல்லாம் ஈமானுக்குள்ளே வர முடியும், வர வைக்க முடியும் என்று இருந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நேரத்திலே இந்த மலைகளை எல்லாம் உங்களுக்கு தங்கமாக ஆக்கி தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி தங்கமாக ஆக்கி தருவது மட்டுமல்ல, தங்க மலைகள் மட்டுமல்ல, மலையே தங்கமா இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு, உலகத்துல யாராவது இருக்காங்களா, அப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக ஆக்கி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படி தங்க மலையாக ஆக்குவது, மலைகளை தங்கமாக ஆக்குவது மட்டுமல்ல, நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் அந்த மலையை கூடவே வர சொல்றேன், அதுக்கு ஆள் எல்லாம் தேவையில்லை தூக்கிட்டு போறதுக்கு, நானே கூட வர சொல்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஷாரா செய்தார்கள் அப்படின்னு கையை காட்டினாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, எனக்கு ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவதற்கு உடுத்துவதற்கு ஏதாவது கிடைத்தால் நான் அதை அனுபவித்து விட்டு அதை உண்டு கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு சுக்ரு செய்யக்கூடிய அடியானாக இருக்க விரும்புகின்றேன். எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் சபுர் செய்யக்கூடிய அடியானாக இருக்க விரும்புகின்றேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த பணம் சரி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி எப்படி நினைச்சிருந்த, சரி அதை கொஞ்சம் வாங்கி அந்த தங்க மலைய ஒரு கோடாயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி அபூஜால கூப்பிட்டு இந்த உனக்கு இவ்வளவு, அவனை கூப்பிட்டு இவ்வளவு, யார் யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து வாயை அடைக்கிறோம் அப்படித்தானே சொல்றாங்க, காசு கொடுத்தா அடைச்சு போடலாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம வச்சு அவங்களை ஈமானுக்குள்ளே கொண்டு வர முடியும், முஸ்லீம்களாக ஆக்க முடியும் என்று இருந்தால் சரி பரவாயில்ல அது கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா வச்சுக்கலையே, அப்படி எந்த காசு வந்தாலும் சரி எந்த பொருள் அவர்களுக்கு அதிகா வந்தாலும் சரி அந்த பொருள் 3 நாட்களுக்கு மேலே அவர்களோட வீட்டில் இருக்காது, 3 நாளைக்கு மேலே இருக்காது, 3 நாளைக்கு மேல வீட்டில் தங்கி இருக்காது, அதை கொடுத்துருவாங்க உடனே வெளியாகி. அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமான பொருளாக இருந்தாலும் சரி சரி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்பி இருந்தாங்க, அதனால அதை வேணாம் சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் தக்வாவின் மூலமாகத்தான் மனிதன் வெற்றி கொள்ளவில்லை. பத்தகினா பரக்காத்தின் மினசமாய் வல்லர்தி, வானங்கள் பூமியில் உள்ள பரக்கத்துகளை எல்லாம் தக்வாவின் மூலமாகத்தான் உங்களுக்கு திறந்து விடுவோம் என்றும் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார். ஆக தக்வா என்பது மனிதனுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் என்னென்ன காரியங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகின்றனவோ அவை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய வழியாக அல்லாஹ்தா இருக்கின்ற காரணத்தை அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜால் லகும் ஃபுர்கானன் வயுகஃபிரானுக்கும் சய்யிஆத்திக்கும் வயஃபிர் லகும் வல்லாஹு துல் ஃபலில் அலீம் என்ற இந்த ஆயத்தின் மூலமாக தக்வாவுடைய விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். அதே போல அடுத்த ஆயத்தில் அல்லாஹ்தாலா அந்த மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான துன்பங்கள் தந்தார்கள், இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துன்பங்களுக்கெல்லாம் வசியவில்லை, அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் கட்டுப்படல, கேட்ட விஷயங்களா சில மோஜிசாக்களை காட்டினாங்க அவங்க நம்பிக்கை கொள்ளவில்லை. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், எப்படியாவது இல்லாமலாக்கி விட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டுவதற்காக ஒரு மீட்டிங் போட்டாங்க, தாருன் நதுவா என்று ஒரு சங்கம், அந்த சங்கத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்ப பல சூழ்ச்சிகளை செஞ்சாங்க, அதை அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான். அபூ ஜஹலுடைய தலைமையில அந்த கூட்டம் நடைபெற்றது, நடைபெறக்கூடிய நேரத்தில் தாருன் நதுவா என்று ஒரு மீட்டிங் ஹால் அதுல நடந்துச்சு, எல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறாங்க அந்த அபூஜஹலுடைய தலைமையில அந்த மக்கள்லாம் குஃபார்கள்லாம் குரைஷியர்கள்லாம். அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு ஆஜானு பாகுவான ஒரு பெரிய ஆள் வந்தார், பெரிய ஷேக், பெரிய தாடி வச்சு தலப்பாவெல்லாம் கட்டி பெரிய தாடி வச்சு ஒரு ஆள் வந்தார். யார் இப்ப ஆள் புதுசா இருக்குது இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உழவு பார்க்கறதுக்கு வந்திருக்காரு நம்ம தெரியலையே அந்த கூட்டத்தில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு யார் பாணி அந்த ஆள் சொன்னா, அந்த பெரிய தாடி வச்ச ஆளு, நான் வந்து ஷேக்கு நஜித், நஜித் தேசத்தினுடைய நஜித் நாட்டுடைய ஷேக், ஒரு பெரியவர் நான், நீங்க இந்த புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காரு ஒருத்தர், அவரை வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மீட்டிங் போடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால உங்க மீட்டிங்ல கலந்து கொஞ்சம் ஆலோசனை சொல்லலாம்னு வந்திருக்கேன், மஷ்வரா சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். அப்படியா, ரொம்ப நல்ல ஆளா இருக்கிற நீ, பெரிய மனுஷரா இருக்க, நல்ல ஆலோசனை சொல்லவா உட்கார் அப்படின்னு அவரையும் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சு ஆலோசனை நடந்துச்சு என்ன செய்யலாம். ஒருத்தர் சொன்னாரு, அதுல ஒரு ஆள் சொன்னாரு, இப்ப இவர் என்ன செய்யணும்னு கேட்டா, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் கேட்டா, ஒரு வீட்டுக்குள்ள கட்டி பூட்டு போட்டு வச்சிடலாம், அவரை கட்டி போட்டு வச்சிடலாம், அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் அப்படி வச்சிடலாம், வீட்டுல இருந்து அந்த வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாது அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஷேக் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இந்த பெரியவர் நஜித் நாட்டுக்காரரு, ஆஹா இதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் ஒரு சத்தம் போட்டாரு, அதெல்லாம் சரியா வராது, நீங்க கட்டி போட்டு வைப்பீங்க, அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வெளியே இருப்பாங்க, அந்த வீட்டை முற்றுகையிட்டுருவாங்க, வீட்டையே உடச்சி அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம், அதனால அதெல்லாம் சரியா. ஆமா ஷேக் சொல்ல சரி, நல்ல ஷேக் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஐடியா கொடுக்குற அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னார், இன்னும் சில பேர் சொன்னாங்க, நாடு கடத்திடுவோம் அவரை, நம்ம ஊர்லயே இருக்கக்கூடாது, அவரை வேற ஊருக்கு போச்சு, நாடு கடத்தி விடுவோம், வேற நாட்டுக்கு போக சொல்லிடுவோம். அப்போ அதே மாதிரி சத்தம் போட்டார் அந்த ஷேக், அதெல்லாம் சரியா வராது, அவர் நாடு கடத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க செய்யற வேலையை அங்க போய் செய்வார்,
அங்க போய் செஞ்சாருன்னா அங்க நிறைய ஆதரவாளர்கள் நிறைய ஆயிடுவாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அங்க வேற ஆதரவாளர்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கடைசியில் நம்மள்ட்ட வந்துடுவாங்க சண்டைக்கு. அதனால நம்மள்ட்ட சண்டை போடுறதுக்கு ஆளை தயார் பண்றீங்க, இதுவும் சரியா வராது அப்படின்னு சொல்லி அந்த ஷேக் சொன்னார். அப்போ கடைசியில் அபூஜல் சொன்னார், அவர் தானே தலைவர், அவன் கடைசியில் சொன்னான் சரி இப்படி செய்யலாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அதாவது அந்த அரபு நாட்டில் பழக்கம் கேட்டால் குடும்பம் கோத்திர கபீலா கபீலாவாக கபீலான்னு சொல்றது, கோத்திரம் கோத்திரமாக தனித்தனியாக இருப்பது. இவர் இன்ன கபீலாவை சேர்ந்தவர், இவர் இன்ன கபீலாவை சேர்ந்தவர், இவர் இன்ன கபீலாவை சேர்ந்தவர் அப்படின்னு. ஒரு மனிதர் ஒரு சில மனிதர்கள் மட்டும் போய் அவரை எதுவும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு கபீலாவில் இருந்தும் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு குழுவிலிருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கணும். வாலிபராக இருக்க வேண்டும், வீரராக இருக்க வேண்டும், உடனே செயல் சீக்கிரமாக தீவிரமாக செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாலிபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். 10 பேர் 20 பேர் சேர, 20 கபீலா இருக்கு, 20 பேர் சேரங்க, 20 பேரும் சேர்ந்து ஒரு நாள் அவர் காலையில வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது, சுபகுடைய நேரத்தில் வெளியே வருவார், வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரே வெட்டு, யார் முந்தி யார் பிந்தியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே வெட்டில் அவர் ஆளை காலை பண்ணியிருக்கார் அப்படின்னு அபூஜஹல் சொன்னார். இது அருமையான ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த ஷேக் சொன்னார், அந்த நஜீத் தேசத்து ஷேக். சரியான ஐடியா, இதே மாதிரி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா எல்லாம் ஆயிடு, எந்த பிரச்சனையும் வராது. இப்ப யாரின் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, எந்த கபீலாவை சார்ந்தவர் கொலை செய்தார் அவர் மீது கொலை குற்றம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கறதெல்லாம் யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லா கூட்டத்தாரின் மீது சேர்ந்து கொலை குற்றத்தை சுமத்துவது என்பது அவர்களால் முடியாது, அந்த ஹாஷியின் கிளையினால் முடியாது, அது பெரிய விஷயம். அதனால இது சரியான ஐடியா அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி அல்லாஹால ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்க, அதே மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க, அந்த வாலிபர்கள்லாம் வரிசையா நின்றாங்க, சரித்திரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நிறைய நின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டில் தங்கியிருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஐடியாவில் நடந்துகிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அல்லாஹால உங்களை காலையில் எந்திரிச்சு ராத்திரியோட ராத்திரியா நீங்க வெளியே போக சொன்னாங்க, உங்க பெட்டில் அலிய படிக்க வகி சொன்னா அல்லாஹால அப்படின்லாம் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவங்க செய்யறது எல்லாம் தான் அல்லாவுக்கு தெரியுமில்ல, அல்லாஹ் சொன்னான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அமானிதம் என்னென்ன வரைக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. வெளியே வரும் பொழுது அந்த வெளியே வந்து அவர்களை காப்பாற்றியது அல்லாஹ் தான் காப்பாற்றினான். ஆனா எதன் மூலமாக காப்பாற்றினான் அப்படின்னு கேட்டா ஆயுதங்களின் மூலமாக அல்ல, குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாக காப்பாற்றினான். என்ன என்பதை வரைக்கும் ஓதனாங்க, ஒரு பிடி மண் எடுத்தாங்க தூக்கி எரிஞ்சாங்க, அந்த எரிஞ்ச மண்ணு எல்லாருடைய கண்ணிலும் வாய்களிலும் விழுந்தது. உடனே அவர்களுக்கு அந்த கண்ணுடைய பார்வை தெரியாமலாகிவிட்டது, பேச முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஆயுதம் எது? குர்ஆனுடைய ஆயத்துகள் ஆயுதமாக பயன்பட்டன. அதே மாதிரி எல்லா போர்க்களத்திலே அப்படித்தான். பத்ர் போர்ல என்ன செஞ்சாங்க? ஒரு பிடி மண் எடுத்தாங்க, சயுஹுஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர் என்ற ஆயத்தை ஓதினார்கள், எரிந்தார்கள். 1000 பேர் இருந்தாங்க, அத்தனை பேருடைய கண்களிலும் மூக்கிலும் நாவிலும் வாயிலும் விழுந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஆயத்துகள் தான் அங்க ஆயுதங்களாக பயன்பட்டன. வெளிப்படையாக நடந்த போரெல்லாம் அது வெளிப்படையானது தானே தவிர அந்தரங்கமானதல்ல, ஹக்கீகத் அல்ல, ஹக்கீகத் அல்லாஹ்வுடைய ஆயத்து. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, அதை பற்றி அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். காபிரானவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தவர்கள் உம்மை பற்றி உமக்கு சூழ்ச்சி செய்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி சூழ்ச்சி செய்தார்கள்? யுஸ்பி தூக்க, உம்மை ஒரு வீட்டில் வைத்து அடைத்து வைப்பதற்காக வேண்டி சூழ்ச்சி செய்தார்கள். அவ் யக்துலூக்க, அல்லது உம்மை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்தார்கள். அவ் யுஹ்ரிஜூக்க, அல்லது உம்மை நாடு கடத்தி விட வேண்டும் என்பதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். வயம் குரூன், இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். வயம் குருல்லா, அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சூழ்ச்சி செய்யலாமா? சூழ்ச்சிங்கிறதே தப்பானது. அப்ப அல்லாஹ் சூழ்ச்சி செஞ்சான் அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடித்தான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான் அர்த்தம், அல்லாஹ் சூழ்ச்சியை முறியடித்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியை முறியடிப்பதிலே அல்லாஹ் ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப சிறந்தவன்.
கைருள் மாக்கி சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் எல்லாம் அல்லாஹால கைரானவன் சிறந்தவன் என்று சொன்னா, சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் உரியடிப்பதிலே மிகச் சிறந்தவன் என்று பொருளாகும். அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூழ்ச்சி செய்த விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியேறி ஹிஜ்ரத் சென்ற விஷயத்தை அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்ட இந்த ரெண்டு ஆயத்துகளில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை முழுமையாக செயல்படுத்தினால் உலகத்திலும் வாழலாம், சிறப்பானவர்களாக ஆகிரத்திலும் அல்லாஹாலாவுடைய அருளுக்குரியவர்களாக வாழலாம் என்பது இங்கே விளக்கப்படுகின்றது. அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்துருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பயான் இல்லை, தப்சீர் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்.